தந்தை மைந்தருக்கும் யாவியின் திருப்பெயருக்கு மாற்றுண்டாவதாக. ஆமீன். இந்த இந்திய முறை சிறப்பு தமிழிசை வழிபாட்டுக்கு காணொலி காட்சியின் வழியாக வழிபடுவதற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கின்ற ஆயர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் காணொலி வழியாக இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வழிபாட்டிலே ஹார்மோனியம் இசைக்கருவி, வட்டம் மூன்று தூய பேதர் ஆலயத்தினுடைய பாடகர் குழு தலைவர் திரு பிலிப் இப்ராஜ் அவர்கள் ஹார்மோனியம் இசைக்கருவியை இசைக்கிறார்கள். சிறப்பாக இந்த தமிழிசை வழிபாட்டிலே சிறப்பு பயிற்சிகளை பெற்றவர்கள். இதனாலே அவர்களை வாழ்த்து வரவேற்று அவர்களோடு நன்றியை தெரிவிக்கிறோம். இசைக்கருவி தபேலா போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதற்காக மந்தாரகுப்பம் ஆற்காடு திருச்சபையினுடைய ட்ரம்ஸ் மாஸ்டர் திரு ஸ்டீபன் அவர்களிடம் இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆயர்களாக நாங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆரம்ப ஜெபம் செய்து நாம் இந்த வழிபாட்டை தொடர்வோம். இதை வாழ்வுக்கு வழிநடத்தி வருகின்ற ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற இவ்வழிபாட்டிற்காக நமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். சுவாமி, உங்களுடைய ஒவ்வொரு திருவருடைய நேரில் நாங்கள் நிற்கின்றோம். கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழிநடத்துவமானவை இந்த வழிபாட்டிலே தங்கியிருக்க விதமாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த வழிநடத்த வேண்டுமா? இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இனிமேற்று நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் தந்தையே. இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக ஒளியற்றல் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 9வது கீர்த்தனை தேவதேவனே யெகோவா வாயின் ஜீவனே என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது ஆயர்கள் ஒளியேற்றுவார்கள். Thank you.
உலகத்தின் சிந்தனைகளை உருவகப்படுத்தி உலகத்தின் எல்லா கேள்விகளையும் மறந்து கடவுளின் பாதத்தில் நம்முடைய பிழைகள் பாவங்கள் அனைத்தையும் மறைக்காமல் அறிக்கை செய்ய ஜபநிலையில் இருந்து நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்த அன்போடு அழைக்கிறோம். சிலுவையில் அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, என்னிடம் வருபவர்களை நான் புறமே தள்ளுவதில்லை என்று நேசக்கரம் நீட்டி அழைக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன் பாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, பாவறிக்கைக்கு துணையாக பிரதியில் உள்ள பாடலை நாம் பாடுவோம்.
நம்முடைய பற்றுதியை அறிவை செய்யும் படமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 439 பாடலின் வழியாய் நம்முடைய பற்றுதியை ஐக்கிய செய்வோம். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கண்களை மூடி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான நம்முடைய ஆண்டவரே, எங்களை படைத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறவரே, நீர் கொடுத்த இந்த சிறப்பு மிக்க நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தி, நீர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நாங்கள் உமக்கு நன்றிகளை சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சுவாமி, இப்பொழுது உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முற்படும் போது அவைகளை காண்பதற்கு எங்கள் கண்களையும் கேட்பதற்கு எங்கள் செவிகளையும் நன்றியுள்ள உணர்வோடு உடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அதிகமாக கிரிய செய்து நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையைப் போல் அதிக பலன்களை தந்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக உண்டு பண்ணுகிற நித்திய ஜீவன் எனப்படுகிற நிலை வாழ்வுக்குள்ளே எங்களை அழைத்துச் செல்ல கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தைகள் என்றென்றும் உண்மையுள்ளவர்கள் சுவாமி. ஆமீன். கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியின் வழியாய் கண்டுகொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 19:1-10 உள்ள பகுதிகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக முறை கேட்டிருக்கின்ற ஒரு பகுதி, நாம் தியானித்திருக்கின்ற ஒரு பகுதி, வருடந்தோறும் அருளுரை கேட்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் சிந்திக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சகேயு என்கிற பெயரை, யூதாஸ் என்கிற பெயரை நாம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க அநேகர் விரும்புவதில்லை. ஏன் என்று சொன்னால், நெகட்டிவ் கேரக்டர்களாக வருகிற எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளுவ மனமில்லை. ஆனாலும் அந்த நெகட்டிவ் கேரக்டரின் வழியாக எதிர்மறை கருத்துடைய மனிதர்கள் மத்தியிலே கிடைக்கின்ற நேர்மறையான செய்திகளை நாம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறோம். சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் எரிகோ பட்டணத்திற்கு அருகில் இருந்த சுங்கச்சாவடியிலே வரி வசூலிக்கிறவர்களின் தலைவனாய் இருந்தான் என்று திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. எரிகோ நகரமானது யோர்தான் பள்ளத்தாக்கின் அருகில் இருந்தபடினாலே அங்கே பேரிச்ச மரங்களும் பூக்கள்
நறுமண தைலங்களை தயாரிக்கிற பூக்களும் அதிகம் நிறைந்திருக்கின்ற விலைமதிப்பற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தபடினாலே வணிகர்கள் அதிகமாய் சுற்றித் திரிவதனாலே அங்கே வியாபாரம் செழித்தோங்கியது. எனவே அங்கே சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சுங்கச்சாவடிகளிலே வரி வசூலிக்கிறவர்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சகேயுவும் ரோம சக்கரவர்த்தியினுடைய விசுவாசியாக இருந்து அதிகமாய் வரி மக்களை துன்பப்படுத்தி வசூலித்து தன்னுடைய தேவைகளையும் அதிலே பூர்த்தி செய்து கொள்ளுகிற அளவிலே அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பிலே வாழ்ந்த சகேயுவுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? இயேசுவை தேடிச் செல்ல வேண்டும் என்று, இயேசுவை ஏன் தேட வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு எழுகின்றது. ஏன் அவர் இயேசுவை தேடினார் என்று சொன்னால், சமுதாயம் ஒருவனை புறக்கணிக்கிறது என்று சொன்னால், இருதயத்தை கடினமாக்கி கொண்டு வாழுகிறவர்கள் ஊர் உலகம் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சமூகத்தின் புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. சகேயுவும் அப்படிப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். திருமறை சொல்லுகிறது நமக்கு, அன்றைக்கு இயேசாண்டவர் வாழ்ந்த காலத்திலே நான்கு வகையான மக்கள் யூத சமயத்தாலும் மக்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. ஏழைகளாய் பிறந்தவர்களை யூத சமயத்தின் தலைவர்களும் சமுதாயமும் புறக்கணித்தது. இரண்டாவதாக வரி வசூலிக்கிற ஆயக்காரர்களை புறக்கணித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக விலைமாதர் என்று சொல்லப்படுகிற பாலியல் தொழில் செய்தவர்களை அங்கே விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். நான்காவதாக நோயாளிகள், அதிலும் குறிப்பாக தொழுநோயாளிகள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சமயமும் சமுதாயமும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்த இந்த நான்கு வகை மக்களிலே சகேயும் ஒருவராக இருந்தார். இந்த சகேயு ஏன் இயேசுவை தேட வேண்டும் என்கிற ஆவல் அவருக்குள்ளே ஏற்பட்டது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கே போனாலும் மரியாதை இல்லை, கொடுங்கோலன் என்கிற பெயர் இருக்கிறது. சமுதாயத்திலே செல்வம் இருந்தும் மனநிமைதி இல்லை, மனதிலே அமைதி இல்லை, சமாதானமான வாழ்க்கை இல்லை. இவைகள் இயேசு ஆண்டவரிடத்திலே கிடைக்கிறது என்பதை கேள்விப்படுகிறான். இந்த இயேசுவானவர் தொழுநோயாளிகளையும் சேர்த்து கொள்ளுகின்றார். ஏழைகளையும் தவறான நடக்கையில் இருக்கிறவர்களின் பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த சமுதாயத்தால் சமயத்தால் புறக்கணிக்கப்படுகின்ற என்னையும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை தேடுகின்ற ஒரு தேடல் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. ஆகவே கல் நெஞ்சக்காரர்கள், இரக்கமில்லாதவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்ட ஆயக்காரர்களின் மத்தியிலே சகேயு இயேசுவை தேடுகின்ற தேடலுக்கு நேராய் அவன் புறப்படுகிறான். தன் பணம் கொடுக்காத மனமகிழ்ச்சி, தன் செல்வாக்கு கொடுக்காத மன அமைதி, தன் பதவி கொடுக்காத அமைதியை இயேசுவினிடத்திலே தேட வேண்டும் என்று தனக்குள்ளே சுய பரிசோதனை செய்கின்ற இருதயமாக அவன் இருதயம் மாறியது. எனவே இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லுகிறோமே, அந்த சுய மதிப்பீடு இல்லாத இருதயம் முரட்டாட்டம் உள்ள இருதயம் என்று திருமறை சொல்லுகிறது. தன்னை குறித்து சிந்திக்காதவன், தன் செயல்களை மதிப்பீடு செய்யாதவன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்று திருமறை நமக்கு உணர்த்துகின்றது. எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அது கடவுளின் அறம் சார்ந்ததாக இருக்கிறதா என்று சகேயு போல நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புறக்கணித்தல் அவன் தன்னை சீர்தூக்கி பார்க்க அழைத்தது என்று, அவன் இயேசுவை தேட வேண்டும் என்கிற தேடல் அவனுக்குள்ளே இருந்தது என்று பார்க்கின்றோம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நால் வகை மனிதர்களுக்குள்ளே இருந்த சகேயு அப்படிப்பட்ட மக்களை தன்னோடு சேர்த்து கொண்டு, நாங்களெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் மாத்திரமே கடவுளின் அன்புக்கும் கடவுளின் அரவணைப்புக்கும் கடவுளுடைய அரசுக்கும் சொந்தமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த யூதர்களுக்கு மத்தியிலே இயேசு ஒரு புது விளக்கத்தை கொடுக்கிறார். இவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவனும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லுகின்ற இயேசு அனைவரையும் ஒன்று சேர்த்து கூட்டி இறையரசுக்குள்ளே அழைத்துச் செல்லுகின்ற இயேசுவை, ஒரு சாராரை புறக்கணித்து ஒரு சாராரை ஏற்றுக்கொள்கின்ற நிலையிலே கடவுள் இல்லை.
கடவுள் அப்படிப்பட்ட கொடூர நெஞ்சம் கொண்டவராக இல்லை, இயேசு கூறும் கிறிஸ்தவமும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் அல்ல என்பதை சகேயு அறிந்து கொண்டான். எல்லோரையும் அரவணைத்து இறையரசுக்கு சொந்தமானவர்களாக மாற்றுவது, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிற சத்திய வார்த்தை, அனைவரையும் இழந்து கடவுளின் சாயலை இழந்து போனவர்களையும் மீண்டும் ஒரு சேர கொட்டி அனைவரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் கடவுளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளுமாக மாற்றுவதே இயேசுவின் நோக்கம் என்பதை சகேயு அறிந்திருந்தான். எனவே இந்த இயேசு, இந்த மனமாற்றத்தையும் இந்த மகிழ்ச்சியும் தருகின்ற இயேசு எப்படிப்பட்டவர் என்று, உலகம் புறக்கணிக்கப்படும் போது என்னை மாத்திரம் சேர்த்து கொள்ளுகிற இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்கிற தேடல் சகேயுக்குள்ளே ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம் முன்னோர்களை எல்லாம் ஆடுமாடுகளை மேய்த்து கொண்டு மிகவும் பின்தங்கி இருந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தேடி வந்து கல்வியும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து நம்மையும் அவர்களுடைய ஆண்டவரின் பிள்ளைகளாக இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தின அந்த அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, உணவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு உணவை கொடுத்து ஆறுதல் சொல்லுகிறோமே, அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ அன்பு, அனைவரையும் ஒன்று சேர்ந்த. ஆனால் நாம் பல வேளைகளிலே நம்முடைய மக்களை நாம் போஷிக்க எண்ணுகிறோம். நம்மிடத்திலே அவ்வளவுதான் சோர்ஸ் இருக்கு. ஆனால் நம் மக்கள் வாழுகின்ற பகுதியில் இருக்கிற இயேசுவை அறியாத மக்கள் அல்லது புறவினத்து மக்கள் அல்லது பிற சமயத்து மக்களை சேர்த்து நாம் உணவளிக்கின்ற நிலையிலே நம்முடைய நிலைமை இல்லை என்று சொன்னாலும் அவர்களையும் நினைவு கூற இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்பானவர்களே, தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறோம் இயேசு எப்படிப்பட்டவர். என்னிடம் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வர வேண்டும் என்று தேடுகிறவர்களையும் நான் என்னோடு சேர்த்து கொள்கிறேன், பாவங்களை மன்னிக்கிறேன் என்கிற இயேசுவை அவன் தேடினான். இயேசு ஆண்டவர் அந்த சகிவனிடத்திலே வந்தபோது சீக்கிரமாய் இறங்கி வா என்கிற அழைப்பை கொடுக்கின்றார். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், சீக்கிரமாய் இறங்கி வா. துரிதப்படுத்துகின்ற கடவுள், நான் நாளைக்கு வரேன், நான் இன்னைக்கு வரேன் என்று சொல்லுகிற சாக்குப்போக்கு ஆண்டவரிடத்திலே இல்லை. சீக்கிரமாய் என்னிடத்தில் திரும்பி வா, உன்னிடத்தில் நான் தங்க வேண்டும் என்கிற அழைப்பை ஆண்டவர் அந்த நாளிலே கொடுக்கின்றார். அன்பானவர்களே, திருமறையிலே வேறு எங்கும் யாரிடத்திலும் இயேசாண்டவர் சொல்லாத ஒரு சிறப்பு மிக்க ஒரு சொல்லாக இது இருக்கிறது. சீக்கிரமாய் வா, உன் இறங்கி வா, உன்னிடத்தில் நான் தங்க வேண்டும். மனம் மாறிய ஒரு ஆத்மாவை இயேசு ஆண்டவர் உலகத்துக்கு சாட்சியாக முன்னிறுத்துகின்றார். திரளான கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறது. அனைவரும் பார்க்கும்படியாக மரத்தை நோக்கி பார்க்கின்ற இயேசுவை, சீக்கிரமாய் இறங்கி வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அனைவரும் அறியும்படியாக மனமாற்றம் அடைந்த ஆத்மாவை இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி இவனும் கடவுளின் ராஜ்யத்தின் பிள்ளையாகிறான் என்பதை உணர்த்துகின்ற வண்ணமாக அந்த நிகழ்வினை ஆண்டவர் அங்கே முன்னிறுத்துகின்றான். திரளான கூட்டத்தின் மத்தியிலே தனித்து நின்று மரத்தை பார்த்து இறங்கி வா, சீக்கிரமாய் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுவது எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டவர் மனமாறுகின்ற ஆத்மாவை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை அணிந்து கொள்ள வேண்டும். சகேயுவினிடத்திலே நாம் பார்க்க வேண்டியது அழைப்பை சாக்கு போக்கு சொல்லாமல் அசட்டை செய்யாமல் இருக்கின்ற ஒரு ஆத்மாவை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேடுகிறோம், ஜபம் செய்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், எல்லா விதமான கிறிஸ்துவ பழக்க வழக்கையும் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனம் மாற்றமடைந்து இன்றே வா என்று கொடுக்கப்படுகிற அழைப்பை இன்றே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனம் இருப்பதில்லை. சாக்கு போக்குகளை சொல்லி நழுவி போய்விடுகிறோம். இன்றே பாவி, இன்றே திரும்பாயோ என்று அழைக்கிற பாடலை நாம் பல வேளைகளிலே பாடுகிறோம். பாவி இன்றே திரும்பாயோ, நேசாபியின் சத்தம் கேளாயோ. அழகான பாடல். அப்படிப்பட்ட அழைப்பு கொடுக்கப்படும் போது நாம் புறக்கணிக்காமல் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுளின் ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் பெற வேண்டுமானால் சக மனிதனோடு ஒப்புறவில்லாமல் மீட்பு இல்லை என்பதை சகேயுவின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். தெர் இஸ் நோ சால்வேஷன் வித்தவுட் ரெக்கன்சிலியேஷன். ஒப்புறவில்லாமல் மீட்பு இல்லை. இந்த வீட்டுக்கு புறப்பட்டு போன சகேயு
தன்னிடம் கொடுக்கப்பட்டிருப்பதை, தான் வைத்திருப்பதை, தான் அநியாயமாய் சேர்த்து வைத்த செல்வங்களை யாருக்கு நான் துன்பப்படுத்தினேனோ, யாருக்கு நான் துரோகம் செய்தேனோ, யாருக்கு நான் அநியாயம் செய்தேனோ, அவர்களிடத்தில் நான் ஒப்புரவாகிறேன் என்பதின் அடையாளமாக நான் யாரிடத்திலாவது பெற்றிருந்தால் நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். அது கூட முக்கியம் இல்லை. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, முதல்ல என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். முதல்ல அவனுடைய எல்லாவற்றையும் சரிபாதியாக பிரிக்கிறான். ஒரு பகுதி போயிடுச்சு, இருக்கிற 50%ல் அந்த பாதியில் யாரிடத்தில் வாங்கினாலும் அதை நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது, இந்த சகேயு, நான் எல்லாவற்றையும் துறந்து விடுகிறேன், எனக்கு மன அமைதியும் கடவுளின் பிள்ளையாக வாழுகின்ற வாழ்க்கையும் மாத்திரம் போதும், யாருக்கெல்லாம் நான் துன்பத்தை கொடுத்திருக்கிறேனோ, யாருக்கெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறேனோ, அவர்களிடத்திலே நான் ஒப்புரவாகிறேன் என்பதின் அடையாளமாக தன் சொத்து, தன் அந்தஸ்து, ஏழைகளை சுரண்டியது, பிறரை துன்பப்படுத்தியது எல்லாரிடத்திலும் ஒப்புரவாக வேண்டும் என்று சகேயு நமக்கு உணர்த்துகின்றார். அன்பானவர்களே, வெறும் செல்வங்களை அபகரிப்பது மாத்திரமல்ல, அடுத்தவர்களின் உரிமையை பறித்து கொள்ளுவது, வாய் வார்த்தைகளினால் மற்றவர்களை துன்பப்படுத்துவது, இவைகளாலும் நாம் கடவுளின் ராஜ்யத்திற்கு விட்டு பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். யாரிடத்திலாவது நான் முறை தவறி நடந்திருந்தால், யாரிடத்திலாவது என் வாயின் வார்த்தையினால் நான் புண்படுத்தி இருந்தால், அவர்களுக்கு நாலத்துணையாக மருந்து போடுகிறேன் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அவர்களிடத்திலே நான் ஒப்புரவாகிறேன், அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், அப்பொழுது என் இருதயத்தின் பாரம் நீங்கும் என்கிற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். இந்த மண்ணுக்கும், நம்மை சுற்றி இருக்கிற இயற்கைக்கும், இந்த மண்ணிலே வாழுகிற மனிதர்களுக்கும், கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் நாம் பாவம் செய்திருப்போம், துரோகம் செய்திருப்போம் என்று சொன்னால், சக மனிதனோடும் இயற்கையோடும் நாம் முரண்பட்டு இருக்கிறோம், நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்பதின் வழியாய் சுரண்டலில் ஈடுபட்டவன் அங்கே எங்கே தவறு செய்தானோ அதே இடத்திலே போய் அதற்கான விடையையும் தேட வேண்டும் என்று சொல்லி அவன் முன்னெடுத்து செல்வதை பார்க்கிறோம். மிச்சம் இருக்கின்ற பாதியிலே 4 மடங்கு. யாத்திராகம புத்தகம் 22:1 சொல்லுகிறது, லேவியராகம் 6:2 சொல்லுகிறது, ஒப்புரவாகுதின் அடையாளமாக நீ போய் அங்கே 1/5 2 மடங்காக நீ திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. 2 மடங்காக உன் அயலானிடத்திலே நீ திருப்பி கொடுக்க வேண்டும், ஒப்புரவாகுதலின் அடையாளம். ஆனால் சகே என்ன சொல்லுகிறான், 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணம் சொல்லுவதை விட நான் இரட்டிப்பாக ஒப்புரவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நியாயப்பிரமாணம் 2 மடங்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லுது. ஆனால் சகேயு, நான் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்பதின் வழியாய் ஒப்புரவுக்கு முழுமையாய் தன்னை 2 மடங்கு நியாயப்பிரமாணத்தையும் மீறி ஒப்பு கொடுக்கிற, அதுதான் சகையினுடைய சிறப்பம்சம். ஏசாண்டவர் சொல்றாரு, உன் எதிரி உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்ன, நீ 2 மைல் தூரம் நடந்து போன்னு சொல்றாரு. இந்த சகையை சொல்லுகிறான், 2 அத்தனையாக திருப்பி கொடு என்று சொல்லுகிற நியாயப்பிரமாணத்தை மீறி நான் 4 அத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். ஒப்புரவுக்கு நீராய் இருதயத்தை முழுமையாக்குகின்ற ஒரு மனிதன் அங்கீகரிக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இதே லூக்கான செய்தி நூல் 13:16 இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவனும் மற்ற யூதர்களைப் போல் இறைவனுடைய இரக்கத்திற்கும் இறைவனின் அரசுக்கும் தகுதியுடையவனாக இருக்கிறான். மனமாற்றம் அடைகிற ஆத்மாவை இறையரசின் பிள்ளைகளாக மாற்றுகின்ற ஆண்டவர் அங்கீகரித்தும் வைக்கின்றார், அனைவருக்கும் முன்பாக சாட்சியாகவும் வைக்கின்றார். அன்பானவர்களே, இந்த சகேயு, அவரை குறித்து ஒரு செய்தி சொல்லப்படுவதுண்டு. சகேயு மனமாற்றத்திற்கு பின்பாக அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக தன் வாழ்க்கையை நடத்தினார். மனிதர்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு இருந்தது. எல்லா மக்களும் அவரை நேசித்தார்கள். அந்த வாழ்க்கை அவருக்கு பிடித்திருந்தது. என் பழைய வாழ்க்கை, புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தேன், இயேசு எனக்குள்ளே வந்த பின்பு, இயேசு என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றின பின்பு, மனமாற்றம் ஏற்பட்ட பின்பு, இப்பொழுது மக்கள் என்னை மதிக்கிறார்கள், தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது காலையில் தூங்கி எழுந்தவுடனே அதிகாலையில் எழுந்து சகேயு மிக வேகமாக வாக்கிங் போகிறதுக்கு கிளம்புவார். திரும்பி வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். சகேயுடைய மனைவிக்கு ஒரு சந்தேகம், இந்த நாள் எங்கே தான் போகிறாங்க, தினம் காலையில் தூங்கி எழுந்து எப்போ பொழுது விடியுமோன்னு இருக்காரு. போய் திரும்பி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வருகிறாரு. எங்கே தான் போகிறான்னு பார்க்கணும். சகேயினுடைய மனைவி அவர் போகும்போது பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி போகும்போது வேகமாக இந்த புள்ள மனிதன் நடந்து போய் போய் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி போய் அங்கே கிளை மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறார். அப்படி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கிளையை அப்படி பிடிச்சி அப்படியே கீழே பார்க்குறார். ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, பெரிய மனநிறைவு. மீண்டும் அதே வேகத்தில் இறங்கி வீட்டுக்கு திரும்பி வருது. இது தினந்தோறும் நடக்குது. சகேனுடைய மனைவி புரிந்து கொள்கிறாள், ஓ இதுதான் இந்த மகிழ்ச்சியின் ரகசியமா, எதுக்காகயா தினந்தோறும் போய் உட்கார்றாங்க, தினந்தோறும் போகிறேன் நான் பார்த்தேன். சகேயு, நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இடம், என் ஆண்டவர் என்னை சந்தித்த இடம், எனக்கு பரலோக ராஜ்யத்தின் கடவுளின் அரசிலே பிள்ளையாக அங்கீகாரம் கிடைத்த இடம், என்னை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இடம், அங்கே எனக்கு மனநிறைவு இருக்கிறது. என் ஒப்படைப்பை மீண்டும் மீண்டும் நான் தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். இந்த இடம் கடவுள் என்னை தொட்ட இடம் என்று சொல்லி சகேயு சாட்சியாக சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் அப்படியே ஒரு கற்பனைக்குள்ளாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் கடவுளின் பிள்ளையாக மனமாற்றம் பெற்ற இடம் எது, அந்த நேரம் எது, இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்த இடம் எது, என் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்கின்ற இடம் எது, அது பரிசுத்த தேவாலயமா அல்லது திருமறையா, இந்த திருமறையிலே நான் காணும் போதெல்லாம் இரட்சிப்பின் அனுபவத்தை உணர்ந்து கொள்ளுகிறேனா, தேவாலயம் செல்லும் போது அந்த மனமகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறதா, தினந்தோறும் ஒப்படைப்பை நாம் மீண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் அதை வந்து புதுப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். என் ஆண்டவர் தம்முடைய சத்திய வார்த்தைகளின் வழியாக என்னை தம் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் ஒப்புரவாக வேண்டும், இயேசுவை தேடுதல் இருக்க வேண்டும், மனமாற்றத்திற்கான ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். ஒப்புரவாகுதலின் வழியாய் எனக்கு புது இதயத்தை தந்து என்னை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற இயேசு, அது எந்த இடத்திலே என்னை இயேசு அறிந்து கொண்டார், நான் என் இயேசுவை எங்கே அறிந்து கொண்டேன், திருமறையா, தேவாலயமா, என் வீட்டின் ஜப அறையா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் நம் ஒப்படைப்பையும் நம் புது வாழ்வையும் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். பல வேளைகளிலே அன்பானவர்களே, நாம் ஒரு முறை உணர்ச்சி வசப்பட்டு புது வாழ்வுக்கு நேராய் அழைக்கப்பட்டவர்களாயும் மீண்டும் பழைய வாழ்வுக்குள்ளே திரும்புகிறவர்களாயும் இருப்போம் என்று சொன்னால் கடவுளின் சாயலை ஒவ்வொரு முறையும் இழந்து போனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார் என்கிற நம்பிக்கையிலே நாம் அப்படி செய்கிறோம். ஆனால் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே வந்த இயேசு கிறிஸ்து நமக்கு புது வாழ்வை தந்த நம்முடைய தேவாலயத்தில், நம்முடைய ஜெபம் செய்கின்ற அறையிலே, நாம் வாசிக்கின்ற திருமறையிலே நான் காணுகின்ற இயேசு என்னால் ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் நம் ஒப்படைப்பை புதுப்பித்துக் கொண்டே ஒப்புரவுக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாமும் தகுதியை பெறுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி ஜபம் செய்வோம். அன்பே உருவான கடவுளே, அல்பாவும் ஒமேகாவும் நானே என்று சொல்லுகிறவரே, ஆதியும் அந்தமுமானவரே, உலகத்தையும் அதன் படைப்புகளையும் படைத்தவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாம். நீர் கொடுத்த இந்த வழிபாட்டு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்திய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் அதிகமாக கிரிய செய்து ஒவ்வொரு நாளின் புதுப்பித்தலின் அனுபவத்திற்குள்ளே, ஒப்புரவின் அனுபவத்திற்குள்ளே, இயேசுவை தேடுகின்ற அனுபவத்திற்குள்ளே, எங்கள் ஆலயத்திற்கு கடந்து சென்று நாங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மீண்டும் ஏற்படும் போது ஆலய வழிபாடுகளிலே
என் இயேசு என்னை தெரிந்து கொண்ட இடத்திலே, என் பாவங்களை மன்னித்து எனக்கு திருமுழுக்கு கொடுத்த இடத்திலே, எனக்கு நற்கரடியின் வழியாய் பாவ மன்னிப்பை தருகின்ற இடத்திலே, கடவுளின் வார்த்தைகளால் என்னை தொடும் என் தேவாலயத்திலே, ஒவ்வொரு நாளும் தவறாமல் இயேசுவை தரிசிக்கிற பாக்கியத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் என் ஜவரையிலே இயேசுவை நான் காணுகிற இடமாக மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் திருமறையின் வசனங்களிலே இயேசுவை நான் சுவாசிக்கிற இடமாக மாற்றுவீராக. அப்படி உண்மையாய் தங்களுடைய இருதயத்தை ஒப்புரவுக்கு நேராய் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் மனமிறங்கி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையினால் எங்களை மீட்டுக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். புதுவாழ்வின் பிள்ளைகளாக, ஆண்டவரின் இறையரசின் பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். வறுமையில் இருக்கிறவர்கள், வியாதிகளிலே சிக்கி தவிக்கிறவர்கள், தனிமையில் வாடுகிறவர்கள், உறவுகளை இழந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே யாரும் இல்லாமல் தனிமையான வாழ்வுக்குள்ளாய் தங்களை ஆண்டவரே வேதனை மிகுந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாயிருந்து ஆற்றுப்படுத்தி வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்திற்காக காத்திருக்கிறவர்கள், உங்களுடைய இரக்கமும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா புகழ்ச்சியும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை மைந்தர் தூயாவி ஆகிய கடவுளின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் ஆண்டவர் தரும் சுகமெலன் வாழ்வனைத்தும் நம்மோடும், நம்முடைய திருச்சபையோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்ம ஒவ்வொருடைய தனி மனித ஆன்மீக வாழ்வோடும் கர்த்தர் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவர் கற்றுக்கின்ற மனமாய் 445 கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 445 பாடல், வானகம் வாழ்விடம் எங்கள் தந்தார்.
Thank you.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் ஸ்தூத நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த எல்லா நன்மைகளையும் பரவாயில்லை.